அதாவது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கின்சன்ஃபிளீக். ஸோ இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனோட 234th மூவி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Okay. 1987. जो मारना है ना अड़ते नहीं सेत्रु है. Triumph of time returns. 2023. Oh. Wow. The hukum on sale le varaaru. Adiye. Wow. Hey, Rahman. Wow. Hey. Oh, anbarivu. Oh, okay, okay, okay. Mode. நினைக்கிறேன் ஒரு பக்கம் கமல், இன்னொரு பக்கம் மணிரத்னம் அண்ட் ரஹ்மான், இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து கொடுக்க போறாங்கன்றது தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்பர் பார்த்தியா, 2 3 4, அண்ட் நம்பர் 1 வந்து கமல்ஹாசன். 1 2 3 4 சீரிஸா வேற லெவல்ல இருக்கு. அந்த அண்ட் ஆல்சோ பிகின் த பிகின் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீம் வந்து ரீயூனைட் ஆகுது. ஓ அப்படியா, எனக்கு அந்த விஷயம் தெரியல. ஓகே ஓகே. சோ அதனால திரும்பவும் அதை ரிட்டர்னிங் பேக் நினைக்கிறேன். மணிரத்னம் இருக்காரு, கமல் இருக்காரு, அதுக்கப்புறம் மகேந்திரன் இன்னொருத்தர் பார்த்தேன். சோ நாலு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் பேனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் கமலோட இதுலதான் வருது. என்ன மாதிரி நம்மளுக்கு தெரியல, மேபி நாள் போக 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 எப்படி பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது மணிரத்னமோட இன்டர்வியூஸ் ஏதாவது பார்த்தா மேபி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்கலாம், இது என்ன மாதிரி மூவியா இருக்க போகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி மூவியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். சோ நம்ம வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு கமல்ஹாசனோட லுக் பத்தியா, கமல் அவரு ஆல்வேஸ் அவர் வந்து அவரோட ஸ்டைல வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாது. எந்த ஒரு ஸ்டார்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும், அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதாகட்டும், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அவரோட ஸ்டைலிங் வந்து ஒரு தனி இதா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட இது. அவ எப்பயுமே இவ்வளவு ஏஜ் ஆனாலும் அந்த வந்து ஒரு ஸ்டைல் இது வந்து பார்த்தா விட்டு கொடுக்கறதே இல்ல. இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல், காஸ்டியூமா இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ற ஆக்சசரிஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செமையா இருக்கும். அண்ட் இதுலயும் பார்க்கும் போது சீரியஸா வேற லெவல் கிளாஸா இருக்காரு. அண்ட் இந்த மாதிரிதான் இருக்க போதுன்னு தெரியல, இதே ஏஜ் ஒரு கேட்டகரியில இருக்கிற ஒரு ரோலா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிட் ஏஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்க போதான்றது தெரியல. நம்ம பாக்கலாம், வெயிட் பண்ணி பாக்கலாம். இவர் வந்து நிறைய கெட்டப்ஸ் போடுற ஆள் வேற, அதனால நம்ம எப்படி வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கிளாஸான ஒரு மூவி. ஏன்னா மணிரத்னம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா அது ஒரு நல்லா இருக்கும். அது அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போதே வந்து சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். இது ஒரு கிளாஸான ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. அது எடுத்தாங்கன்னா செம்மையா இருக்கும். சீரியஸா கமல் எல்லாம் எப்படி நடிப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும், வேற லெவல்ல இருக்கும். ஏ ரஹ்மான்
டாப் நாச் மியூசிக் அவரோடது. ஸோ அவர் வேற லெவலில் போட்டு தும்சம் பண்ணிடுவாரு கண்டிப்பா. அண்ட் நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க அண்ட் இது என்ன மாதிரி மூவியா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க மறக்காம அது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுல ஸ்டண்ட் வந்து அன்பளிவு அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு. இப்ப ரீசெண்டா வர நிறைய ஸ்டன்ஸ் வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம லியோ நம்மளுக்கு இன்னொரு நான் இப்ப ரீசெண்டா பாத்துக்குமா என்னன்னா, கேஜிஎஃப் டூக்கு வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க. பட் நம்மளுக்கு விக்ரம் படத்துல இருந்தா அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா தெரிய ஆரம்பிச்சது. சீரியஸா செமையான ஹார்ட் ஒர்க் போட்டு இது பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறக்கே. நான் ஒரு இதுல பார்த்தேன், நம்ம இவருக்கார்ல லியோ படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் இருக்கார்ல, சோ அவரோட இன்டர்வியூல கூட சொல்லிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து புதுசா என்ன டெக்னாலஜி இருக்கு, அது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி இவரு கூப்பிட்டு கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்ல இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டன்ட்ஸ் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப் டு போத் தி பர்சன்ஸ். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பிகின் த பிகின் அப்படின்ற டைட்டில் வந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து கமல்ஹாசன், அப்புறம் டிரெக்டர் மணிரத்னம், அண்ட் மியூசிக் டிரெக்டர் நமக்கு ஏஆர் ரஹ்மான், அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இவங்க எல்லாம் பண்ணுறாங்க நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இனி லேட்டர் பாயிண்ட்ல யார் யார் ஸ்டார் காஸ்டிங் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை ஹிந்தியில் தெலுங்குல அந்த மாதிரி நிறைய ஒரு காம்போஸ் வரப்போதான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு, நீங்களாம் யார் யாரெல்லாம் இந்த படத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இந்த என்ன மாதிரி மூவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா வந்து நான் வந்து இந்த படத்துல தலைவரும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா செமையா இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு கேமியோ ரோல் ஏதோ ஒரு இடத்துல பண்ணார்னா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம், அது நடக்குமான்னு தெரியல, நடந்தா சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் மணிரத்னம் தான் ஷுட் பி த ரைட் பர்சன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு பண்றதுக்கு அவங்க அவர் தான் கரெக்டான பர்சன் நான் நினைக்கிறேன். சோ அது நடந்துச்சுன்னா சீரியஸா சமையல், அது மட்டும் நடந்துச்சுன்னா அதோட ஹைப் லெவல் சீரியஸா வேற பாயிண்ட்க்கு போயிடும் சீரியஸா கண்டிப்பா. அண்ட் சம்ம எக்ஸைட்டடா நாங்க இருக்கோம், அண்ட் ஐ ஹோப் நீங்களும் அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பீங்கன்ட்டு நாங்க நம்புறோம். சோ ஐ திங்க் தட்ஸ் இட். அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சம மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் தேங்க்யூ, பாய் பாய் பாய்.